ஒவ்வொருத்தருக்கும் காலம் இருக்கு. காலம் வர்ற வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும். புதிய வளர்ச்சிய எதிர்பார்க்காத அருக்குடைய இறைவன் நமக்கு தர காத்திருக்கான். நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த தரத்துக்கு எப்போ உயர்த்திட்டு போகணும்னு அவனுக்கு தெரியும். இதை எதையுமே நம்மளால உருவாக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். காத்திருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நடக்கிறோம், இறைவன்கிட்ட எப்படி நடந்து கொள்றோம், அவன்கிட்ட எப்படி நன்றியோடு இருக்குங்கிற விஷயத்தை கொண்டுதான் அடுத்த தரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை நகரும். உண்மை என்னன்னா, நம்ம யாருமே இதை புரிஞ்சிக்காம காத்திருக்கக்கூடிய நேரத்துல அவசரப்படுறோம், பொறுமை இழக்கிறோம், நொடிஞ்சு போறோம், கவலை அடைகிறோம். ஏன் உடனே நடக்கலன்னு ஏக்கத்துடைய நேரங்களை வீணாக்குறோம். இப்பயே இறைவன் கொடுக்கலன்னு சொல்லி அவன் அவசரப்படுத்துறோம். தகுதியான நேரத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாத விஷயங்கள் கிடைக்கிறது அருக்குடை இல்லைங்க, அது சுமை, மேலும் ஆபத்து. ஒரு தந்தை செல்வந்தர். அவர் செல்வந்தவங்கிற காரணத்துக்காக 6 வயசு பையன் விலையுயர்ந்த காரை ஓட்ட கேட்கிறாங்கிறதுக்காக கொடுக்க மாட்டார். ஏன், 6 வயசுல அந்த காரை ஓட்டுறது ஆபத்துன்னு அவருக்கு தெரியும். ஒரு தந்தைக்கே இந்த அக்கறை இருக்குன்னா 99 மடங்கு தந்தையை விட அன்பு வச்சிருக்க